ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட சத்தியம், அதாவது இதுவரைக்கும் அநேகர் பேசியிருக்கவில்லை அந்த சத்தியத்தை. அதே தேவன் ஆதி நாட்களிலிருந்தே என்னோட இடைப்பட்டு என் கண்களை திறந்து என்னை பலப்படுத்தின அந்த சத்தியத்தை, அந்த சத்தியத்தை உங்களோடு பேச விரும்புகிறேன். அது மிகுந்த ஒரு பலனாக விசுவாச பிள்ளைகளுக்கு உண்டாகும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது மிகுந்த ஒரு பலனாக இருக்கும். ஆகவே தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் அதை பாருங்கள், விசுவாசத்தோடு கேளுங்க, அநேகருக்கு அதை ஷேர் பண்ணுங்கள், அநேகருடைய கண்கள் நீங்கள் திறந்து விடுறதுக்கு ஒரு ஆயத்தமாக இருங்க. நீங்கள் அனுப்புகிற வீடியோவானது அநேகருக்கு ஷேர் பண்ணும் பொழுது அது அவங்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, அதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே விசுவாசத்தோடு கேளுங்கள். வாசிக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் வசனம் 51-52. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறேன். 53 வசனத்திலும் வாசிக்கிறேன், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். யார் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதாவது மத்தையில் மட்டும்தான் இந்த சரீர உயிர்த்தெழுதல் நடந்ததை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஒரு பெரிய சரீர உயிர்த்தெழுதல் நடந்ததை மத்தையில் மாத்திரம் ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. மத்தையில் மாத்திரம் சொல்லப்படுது, மார்க்கில் இல்லை, லூக்காவில் இல்லை, யோவானில் இல்லை, வேற எங்கேயும் கூடுங்கிற இல்லை. சரீர உயிர்த்தெழுதல், அதாவது இயேசு கிறிஸ்து அநேக அற்புதம் செய்திருப்பார், லாசர் நானாவது எழுப்பியிருப்பார், அநேக மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், அது ஆனாலும் திரும்ப அவர் மறித்து விட்டார்கள். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த சரீர உயிர்த்தெழுதல் யாருக்கு, அது நித்திரையிலிருந்து அநேக பரிசுத்தவான்கள் இவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேக கிறிஸ்துவின் வருகைக்கு காத்திருந்தார்கள். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள், விசேஷமா உதாரணத்துக்கு சொல்ல போனோம் தானியல். தானியல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு வசனம் இருக்குது, நான் வாசிக்கிறேன். 12 தானியல் தீர்க்கதரிசி புத்தகம் 12 வசனம் 13 வசனம், நீயோவென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரும், நீ இளைப்பாறி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். ஒரு தேவதுதன் வரும் நாட்களில் கிறிஸ்துவின் நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து, 4 ராஜ்யம் இருப்பு பற்களை ராஜ்யத்தை குறித்து பேசி தரிசனத்தினாலே அவரை விளங்க பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தானியேல் தீர்க்கதரிசியுடைய மரணத்தை சொல்கிறார், நீ உன் நாட்களில் முடிவிலே உன் சுதந்திர விதத்துக்கு எழுந்திருப்பாய், நீ எழுந்திருப்பாய் அப்படின்னு ஒரு வாக்குத்தம் தானியேலுக்கு. இதே போல யோபுல வாசிக்கிறோம் 19:25 வசனத்திலே, என் மீப்ப உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரிகள் எனக்குள் சோர்ந்து போகும். யோபு சொல்றார், என் சரீரம் அழிஞ்சு புழுவாயிருச்சு, என் சரீரம் அழிந்து போனாலும் என்னுடைய தோல் முதலான அழுகி போன பின்பும் நான் என் மாம்சத்தில் இருந்து, கடைசி நாள் இந்த மாம்சத்தை குறித்து சரீர உயிர்த்தெழுதல் குறித்து பேசுகிறார். எல்லா பரிசுத்தவான்களும் சரீர உயிர்த்தெழுதலுக்காக காத்திருந்தார்கள் இயேசு கிறிஸ்துடைய வருகைக்காக. கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார்னு சொல்லும்போது குமாரனுடைய நாட்களே கடைசி நாட்கள் என்று சொல்லி நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நாட்களிலே குமாரனுடைய நாட்கள் அந்த நாட்களில் தான் சரீர உயிர்த்தல் நடந்தது. நித்திரை அடைந்திருந்த கல்லறைகள் திறக்குது பாருங்க, பயங்கரமான கல்லறைகள், கண்மலைகள், பெரிய பூமி அதிர்ச்சி நடக்குது. உயிர்த்தல் இயேசு கிறிஸ்து ஆவியை விடுகிறார், அந்த ஆவினால ஆவி வந்துங்க உடனே அவருடைய ஸ்பிரிட்ல காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார்னு சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம்.
அவருடைய ஆவி கீழே போய் பிரசங்கம் பண்ணுதுதான். யாருக்கு? நோவாவின் நாட்களில் கீழ்ப்படியாமல் போனவைகளுக்கு பிரசங்கம் பண்ணுறார், அவர்களை இரட்சிக்கிறார். அடைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் சுவிசேஷம், கீழையும் பாதாளத்தில் சுவிசேஷம் நடக்கு, ஊழியம் நடக்குது. இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் நடக்குது கீழே. ஒருவரையும் பாக்கி வைக்கவில்லை. யார் யார் பரிசுத்தவான்களாய், யார் யார் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறார்களோ அவ்வளோ பேருக்கும் சரீர உயிர்த்தெழுதல் கற்றுக் கொடுத்தார். முதல் நூற்றாண்டிலே ஒரு பெரிய சரீர உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவின் நாட்களில் நடந்திருக்கிறது, நடந்தது வேதத்தின் பிடிப்பார். இயேசு கிறிஸ்து மாத்திரம் ஏதோ சரீர உயிர்த்தெழுதல் மறித்தார் உயிர்த்தெழுந்தார் மாத்திரம் அல்ல, அவரோடு எல்லா ஒரு சேனையும் இருக்கிறார். அவர்களெல்லாம் பூமியில் இருந்து விசேஷம் ஆதாமை நாட்களிலிருந்து சொல்கிறேன், ஆதாமை நாட்களிலிருந்து பரிசுத்தவான்களாய் நன்மை செய்தவர்களாய் தேவனுக்கென்று மகிமைகள். அப்போ தீமை செய்தவர் பற்றி எனக்கு கேட்க வேண்டாம், ஏன்னா ரெக்கார்டாக்கப்படவில்லை. ரெக்கார்டாக்கப்பட்ட வார்த்தையை நான் சொல்கிறேன், பரிசுத்தவானுடைய சரீரங்க உயிர்த்தது. தானியலுக்கு ஒரு உயிர்த்தெழுது நடந்தது, தானியலுடைய சரீரம் உயிர்த்தெழுந்தது. இந்த சத்தியத்தின் படி பார்க்கணும், யோவுடைய சரீரம் உயிர்த்தெழுந்தது. எல்லாருடைய சரி நீங்கள் கேட்கலாம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷமாக கிடக்கிறாங்களே, செத்து போன ஒரு ரெண்டு நாளிலே புழுவாகி மூணாம் நாளில் புழுவாகி போயிடுறாங்களே, எப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. மண்ணினாலே மனுஷனை உண்டாக்கினவர் திரும்ப அதே மண்ணினாலே உயிர் கொடுக்கிறார், அதே மண்ணிற்குள்ள எலும்புகளை உயிரோடு எலும்ப பண்ணுகிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தில் ஒரு தரிசனமாக செய்யப்பட்ட காரியங்கள் உயிரோடு நடக்குது இங்கே, பரிசுத்தவானுடைய எலும்புகள். அதனால தான் தாவீது நாட்களை பார்க்கும்போது ராஜாக்களின் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் ஒன்று நாளும் ரெண்டு நாளும் புஸ்தகங்களை நீங்கள் ராஜாக்களின் சரித்திரங்களை படிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு தாவீதின் கல்லறையில் வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. கல்லறையில் வைத்தார்கள், கல்லறையில் வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் யார் நீதிமானம் தான் அவர்கள் கல்லறையில் வைத்திருப்பார்கள். ஏன்னா எல்லா கல்லறையை குறித்து ரொம்ப முக்கியமாக ஆபிரகாம் கூட தனக்கு கல்லறை பூமி வாங்குகிறான். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் தரிசனம், தேவன் திரும்ப எலும்ப பண்ணுவார், எல்லாரையும் சரிய உயிர்த்தல் நடக்க போகிறது, மீண்டும் மகிமையாய் மகிமையுள்ள சரீரம் வரப்போகுது என்று சொல்லி எல்லாரும் விசுவாசித்தார். இதே சம்பவம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகலை. விசுவாசி அவர் மேல் விசுவாசமாக வெக்கமடையதான், வெக்கமடையான்னு போது அவரை விசுவாசி அவரை விசுவாசித்தவர்களுக்கு வெக்கப்படவில்லை. அவருடைய நகரத்துக்காக காத்திருந்தார்கள், சரீர உயிர்த்தெழுது நடந்தது, கல்லறைகளும் சரீர உயிர்த்தெழுது. வல்லமை இதே சேம் வல்லமை, இதே அபிஷேகம். அன்றையும் கிறிஸ்துவை மறுத்தொழுது எழுப்பினுடைய ஆவியோட வாசமாக சாவுக்கே தான் உங்கள் சரீரம் உயிர்ப்பிப்பார், நம்முடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் அல்லவா. நான் அந்த மகிமைக்காக காத்திருக்கிறோம். நமக்கு இது பிரதான வாக்குத்தம் என்ன, சரீரம் உயிர்த்தெழுது. விசுவாசி தேவப்பிள்ளையே உலகத்தோடு தேவனுடைய வாக்கத்தை ஒட்டி பார்க்காதீங்க, ஒப்பிட்டு பார்க்காதீங்க. உலகத்தார் வழியில் சொல்கிறதோட வேத வசனத்தை ஒப்பிட்டு பார்க்காது. உலகத்தானுக்கு இதுதான் உலகம்தான், வரப்போகுது உலகம், குருடனாக இருக்குது உலகம், குருட்டுக்குள்ளே இருக்குது. ஆனால் உங்களுக்கு நீங்கள் நானும் குமாரனுக்குள் பிழைத்திருக்கிறோம். சரமாய் சபையே, நீ குமாரன் உன்னை பார்க்கலையா, உங்களை பார்க்கலையா, குமாரனுக்குள் நீங்கள் பிழைத்திருக்கவில்லையா, குமாரனால் நீங்கள் ரட்சிக்கப்பட மாட்டீங்களா, குமாரனால் நீங்கள் உயிர்த்தெழ முடியாதா. குமாரன் இருக்கிறாரே, நம்முடைய ரட்சகர் இருக்கிறாரே, எவ்வளவு சந்தோஷம். ஆகவே நீதிமான் பரிசுத்தவானுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையாக இருக்குது. மரணத்தை குறித்து பயம் இல்லை, நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார், சரிய உயிர்த்தெழுதல் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார், ஆவி எனும் அச்சாரம் அதுக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறாரே. இதை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு காரியத்துக்காக காத்துக்கிறோம். உலகத்தை சரிய உயிர்த்தெழுது, உயிர்த்தெழுந்த மகிமை. ஆதாமுடைய சரீரத்தின் ஆதாமுடைய வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கும் கிட்டத்தட்ட 4000 வருஷம் வித்தியாசம் இருக்குது. செத்து 4000 வருஷத்துக்கு முன்னே செத்தவனை கூட இங்கே தேவன் எழுப்பியிருக்கிறார். தானியேல் தீர்க்க தரிசிக்கும் இயேசு கிறிஸ்துவும் இடைப்பட்ட கிட்ட சுமார் 600 வருஷம் கேப் இருக்கு. தேவன் எழுப்பினாரே, செத்து 500 வருஷம் கழிச்சு எழுப்பினாரே. உன் சரீர உன்னுடைய வீதத்தில் எழுந்திருப்பாய், சுதந்திர வீதத்தில் எழுந்திருப்பாய் என்று சொன்னது. எழுந்திருக்கப்படுகிறவர் சரீரத்தோடு அழியாமை உள்ளவர், சாவாமை உள்ளவர். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை அழைக்கிறார்,
ஒருவேளை ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு உலகத்துக்காக அவர் பின்பற்றவில்லை, இன்னும் கண்ணை திறந்து பார், உன் சரீரம் பார், உன் சரீரம் நீங்கள் அழிந்து கொண்டிருக்கிறா, கவலைப்படா, சரீரம் உயிர்த்தெழுதலை ஆண்டவர் தருவார். அழிவுள்ளதா இது அழியாமையை சுதந்திரிக்கும், சாவுக்கு எதுவான இது சாவாமையை சுதந்திரிக்கும். அதுதான் வாக்கு தத்துவம், அழியாத சரீரத்தை தருவார், மகிமையான சரீரத்தை தருவார். பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள கூட அந்த சரீரம் போடாது, இயேசு அறைக்குள்ளே போனாராம். இந்த சரீரம் மகிமையான சரீரம் இருக்கும் பொழுது வீட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்க, அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ளே போய் தரிசனமாக நிற்கிறார். அதே இது உயிர்த்தெழுந்த சரீரத்தை மாம்ச சரீரமாகவும் இருக்கிறனால தான் சாப்பாடு கொடுன்ற, நான் ஆவியில் இல்லை மாம்ச சரீரத்தில் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிற புசிக்க ஏதாவது கொடுங்கன்னு கேட்குறாரு. உயிர்த்தெழுந்த மகிமையின் சரீரம் இவ்வளோ, எந்த சரீரம் போடப்பட்டதோ எந்த சரீரத்தை கல்லறையில் வைக்கப்படும் அதே சரீரத்தை தான் தேவன் எழுப்பினார். இன்றைக்கி உங்கள் உடம்பு எந்த கலரில் எந்த இதில் இருக்குதோ இதே சரீரத்தை தான் மகிமையான சரீரமாக எழுப்புவார் தேவன். சோர்ந்து போகாதீங்க, நமக்கு நம்பிக்கை, நித்திய நம்பிக்கைக்கு பரம அழைப்பு பங்குதாரராக இருக்கிறோம், மகிமையான வாக்குத்தங்களுக்கு உரியவராக இருக்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்தவம்னாலே ஏதோ கூணி குறுகி போயிருக்கிற காலங்கள் மாறி, கூணி குறுகி இருக்கிற வாழ்க்கையை மாறுவோம், தைரியமாக வாழுவோம், திடங்கொண்டு ஓடுவோம், அநேகருடைய கண்களை திறப்போம். அப்போ இந்த வேத வசந்தி நித்திரை இழந்த பரிசுத்தவான்களான அநேக சரீரங்கள், அநேக பரிசுத்தவானுடைய சரீரம் உயிர்த்தெழுந்தது, கல்லறைகள் திறந்தது. உயிர்த்தெழுதலின் தேவன் நம்முடைய தேவன். இது ஏதோ உயிர்த்தெழுதல் ஆராதனைக்கு சொல்கிற செய்தி அல்ல, உயிர்த்தெழுதல் அன்னைக்கு மட்டும் பேசுகிற செய்தி அல்ல, வாழ்க்கையே உயிர்த்தெழுத வாழ்க்கை தான். அனுதினம் கிறிஸ்துவுக்கள் நாம் சம்பாதிக்க சம்பாதிக்க இடைப்பட ஆவியானவர் அதுக்கு தான் கொடுத்துருக்க மகிமை. பவுலுக்குள்ளே அந்த ஆவியான இருக்க இருக்க தான் அந்த மகிமை அடைந்தார். அந்த சரீரத்து மூலமாக என்ன பண்ணிச்சு, அந்த மகிமை வெளியே போயிட்டே இருந்துச்சு. அதனால தான் பவுலுடைய சரீரத்தில் கச்சைகளை தூக்கி போடும்போது ஒரு பிசாசுகளால் பரிசுத்தம் பரவிக்கிறது, மகிமை உள்ள சரீரத்திலேருந்து ஒரு கச்சை வியாதியாசர் மேலே போட சுகமானது, பாம்பு கடித்து அந்த விஷம் ஏறலை, எல்லாம் மகிமையின் சரீரம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு ஆவியாய்க்கிற கத்தராலே அந்த சாயலாக தானே மகிமையுமே மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். சரீர உயிர்த்தெழுது தேவன் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார். ஆக விசுவாசத்தோடு இருப்போம். இவ்வுலகத்தில் உள்ள சரீர உயிர் சரீரத்தை கொடுத்து கவலைப்படும், அழிந்து போகிற சரீரத்தை மினுக்கி இந்த சரீரத்துக்காக பேணி பார்த்து பாதுகாத்து இந்த கூட்டுக்காகவே உழைக்கிற தேவ பிள்ளையே, இதுக்காக வாழலாமா? இந்த கூடு 80 வருஷம் 100 வருஷம் அப்புறம் கத்துடைய மகிமையில் அழியாமை, 1000 வருஷமோ 10,000 வருஷமோ 100,000 வருஷமோ அழியாமல் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற போல இருக்கும். ஆனால் நம்முடைய அஸ்தி பார்க்கும், நம்முடைய தரிசனம் உன்னதத்துக்கு எதுவாக இருக்கமே வெளியே, இந்த அழிவுள்ளதுக்காக இம்மைக்காக மாத்திரம் பரிதபிக்கப்படுகிற விசுவாசியாக இருக்கவே கூடாது. இம்மைக்கும் கற்று தருவார், இம்மையும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் நித்திய ஜீவனை தருவார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் சோதரி, இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தை நினைச்சு சரீர உயிர்த்தெழுதல் தருகிற கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் நான் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஹாலே லூயா, ஹாலே லூயா, க்ளோரி 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 மைட்டி ஜீசஸ். என் கண்களுக்கு முன்பதாக ஒரு வீட்டில் படுத்திருக்கிற ஒரு நபர், வியாதி படுக்கையில் படுத்திருக்கிற நபரை பரிசுத்தாவியன் காட்டுகிறேன். நசர்னா இயேசு கிறிஸ்து அதிகாரம் நாமத்தில் நான் சரி எழுந்து நட இயேசுவின் நாமம் கர்த்தரவனை குணமாக்குறார். ஹாலே லூயா, எழுமி நட என்று கர்த்தர் கட்டளை கொடுக்குறேன். தேங்க்யூ ஜீஸ். உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, செத்து போன சரியத்தை உயிர்த்தெழ பண்ணின தேவன், செத்த அவயங்களை உயிர்த்தெழ பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதே இறங்குவீரார். அந்த ரூமுக்குள்ளே அந்த படுத்திருக்கிற அந்த மனுஷன் எழுப்புவீராக இயேசுவின் நாமத்தை சொல்லிவிட்டேன். அற்புதம் நடக்கட்டும். ஹாலே லூயா. பரம நம்பிக்கைக்குனால ஒவ்வொருடைய ஆவியும் உயிர்ச்சலை பண்ணுங்க, ஒவ்வொருடைய ஆவியும் புஷ்டியாக்குங்க, பலப்படுத்துங்க. ஹாலே லூயா. குமாரனுக்குள் இருக்கிறோம் என்பதை அஸ்திபாரத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துங்க. தேவனே நம்முடைய சிரமை சபை பரம நம்பிக்கைக்காக
பரம நம்பிக்கைக்கு, பரம அழைப்புக்கும், பரம தரிசனத்துக்கும், பரம வார்த்தைகளுக்கும் ஆண்டவரே பங்குதாரர்களாக இருக்கத்தக்கதாக நீர் உறுதிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சத்திய வார்த்தையில் தியானிக்கிறோமே, உயிர்த்திலிருந்தன யாரையும் நீ விட்டு வைக்கவில்லை, எல்லாரும் எழுப்பினீர், எல்லாரும் எழுப்பினீர். உமக்காக காத்திருக்க வைக்கப்பட்டு போவதே இல்லை. கடைசி நாள் நின்றார், யோபு எழுப்பினீர், தானியில் எழுப்பினீர், ஆண்டவரே அநேக பரிசுத்தவன் எழுப்பினீர். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த நகரத்துக்குள் பிரவேசித்தார்களாம், அவர்கள் எல்லாரும் எருசலேமுக்குள்ளே போனார்களாம், அநேகர் காணப்பட்டார்கள் என்று சொல்லப்படும். எவ்வளவு மகிமை, அதே மகிமை இப்பொழுதும் ஆண்டவர். உம்முடைய மகிமை குறைந்து போவதில்லை, வல்லமை குறைந்து போகுது. சரீர உயிர்த்தெழுதுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உம்முடைய சித்தத்தின்படி வருகிற நாட்கள் நீ கொடுப்பீர் என்று விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கிறேன். விசுவாசத்தோடு இருக்கட்டும். ஒருவேளை இன்னும் ஆண்டவர் விசுவாசத்தில் ஓட்ட முடியாமல் அதுக்கு முன்பதாகவே வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு சரீரத்தில் நோய்வாய்ப்பட்டு தவித்து கொண்டு போவார்கள் என்றால் அவர்களை விடுதலையாக்குவீராக. இப்பொழுது தேவனுடைய பிரசன்னம் விடுதலையாக்குவதாக, எழுப்புவதாக, உயிர்த்தெழுதல் வல்லமைக்காக நான் ஜெபிக்கிறேன். அன் கிறிஸ்துவை மறித்தோல் எழுப்பினுடைய ஆவி உங்களுக்கு வாசமாயிருந்தார், சாவுக்கு எதாவது உங்கள் சரீரம் உயிர்ப்பிப்பார் சார், உயிர்ப்பிப்பீரா. எல்லா சரீரத்தில் இருக்கிற கட்டுகள் மறைந்து போட்டு, வியாதிகள் பலவீனங்கள் நோய்கள் நீங்கி போட்டு, தெய்வீக வல்லமை இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும். சத்தியத்தை கேட்கறவர்களே ஆசீர்வது, அநேகர் கேட்கப்படவில்லை, மறைந்திருக்கிற மன்னாக்களை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.